சிம்பிளிசிட்டி நேயர்களுக்கு வணக்கம். வேளாண் தொழிலை பறைசாற்றும் வகையில் வேளாண் கண்காட்சி 2024 கோவை கொடிசியா வளாகத்தில் கோலாகலமாக அரங்கேறியுள்ளது. இன்று தொடங்கிய இந்த கண்காட்சி ஜூலை 15 வரை தொடர்ந்து 5 நடைபெறும். இந்த ஆண்டு 450 மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு வேளாண் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வேளாண் சார் விற்பனையாளர்கள் தங்களது பொருட்களை காட்சிப்படுத்தியுள்ளனர். தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள், மாணவர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் இந்த கண்காட்சியை பார்வையிட்டு வருகின்றனர். இந்தியாவைச் சேர்ந்த நாட்டு மாடுகள், வெளிநாட்டு வகை ஆடுகள், வெட்டி வேர்கொண்டு தயாரிக்கப்பட்ட பொருட்கள், மரச்சேக்கு எண்ணெய், விதைகள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அதுமட்டுமின்றி தோட்டக்கலை சார்பில் நர்சரிகளும் அமைக்கப்பட்டு பல்வேறு ரக செடிகள், பூச்செடிகள் ஆகியவை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. தற்போது உலகம் முழுவதும் AI தொழில்நுட்பம் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் வேளாண் துறையிலும் AI தொழில்நுட்பத்துடன் கூடிய பல்வேறு கண்டுபிடிப்புகள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக AI தொழில்நுட்பம் மூலம் இயங்கும் நீர்ப்பாசன இயந்திரங்கள், தேங்காயை தரம் பிரிக்கும் இயந்திரம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இத்தகைய தொழில்நுட்பம் பார்ப்போரை பிரமிப்பில் ஆழ்த்தியுள்ளது. தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலத்தைச் சேர்ந்த விவசாயிகளும் மாணவர்களும் இந்த கண்காட்சியை காலை முதல் பார்வையிட்டு வருகிறார்கள். என் பேர் வந்து ரஜி ஜோசப். நான் வந்து பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட், பாலக்காடுலேருந்து வர்றேன். நாங்கள் வந்து விவசாயி. இப்போது இந்த எக்ஸ்போ இது ஒரு கண்டினியூஸாக ஒரு 13 இயர்ஸ் ஆனால் நம்ம இயர் பை இயர் புதுசாக அக்ரியில் என்ன வர்றதோ அதை இங்கே வந்தால் பார்க்கறதுக்கு தெரியும் நமக்கு. இங்கே என்ன இது டெக்னாலஜியில் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வருவா, இது புதுசாக இரிகேஷன் டெக்னிக்ஸ், அது மட்டும் இல்லை நம்ம வாட்டர் பம்ப் செட், எவரி எல்லாத்துக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது. இந்த டெக்னாலஜியாக இப்போ இந்த வாட்டி புதுசாக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுன்னா ட்ரோன்ஸ், நிறைய ட்ரோன்ஸ் வருது. அது மட்டும் இல்லை இந்த ட்ரிப் இரிகேஷன் டெக்னாலஜியில் வந்து ட்ரிப் இரிகேஷன் வந்து புது மாடல் என்ன தெரியுது, சென்சர்ஸ் தெரியுது. அது மட்டும் இல்லை சோலாரில் வந்து நிறைய விஷயங்கள் தெரியுது. ஆனால் இதெல்லாம் நமக்கு தெரிய நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி கூட உலகம் எப்படி போகிறது தெரியறதுக்கு ஒரு. என்னோடய பேர் கிருத்திகாங்க. இது வந்து என்னோடய கம்பெனி ஃப்ளோடெக் பவருங்கிறது. இது எங்கள் அப்பா ஆரம்பித்த கம்பெனி. நாங்கள் இந்த கம்பெனியை வந்து 39 நடத்திட்டு வரோங்க. நாங்கள் இங்கே ஃபார்மருக்கு தேவைப்படும், விவசாயிக்கு தேவைப்படும் சொட்டு நீர் பாசனம், எழுப்பு நீர் பாசனம், PVC பைப்புகள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோங்க. எங்களோட மெஜாரிட்டி ஆஃப் த கஸ்டமர் வந்து விவசாயிங்க தாங்க. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுக்குது. 100%லேருந்து 75% வரைக்கும் மானியம் கொடுக்குது. இப்போ ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம் பயக்கணும்னா அதுக்கு வந்து 1,00,000 தேவைப்படுங்க. விவசாயினால் அவங்களுக்கு அது ரொம்ப சிரமமாக இருக்கும், விவசாயத்தை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் இந்த மானியத்தை கொடுக்குதுங்க. இந்த மானியம் வந்து நிறைய பேர் வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இதை வந்து அவங்களால இந்த பெனிஃபிட் அவைல் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது வந்து ரொம்ப தவறுங்க. நாங்கள் இந்த இந்த ஸ்கீமுக்கு வர எல்லா பேப்பர் ஒர்க் ப்ளஸ் பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாமே நாங்களே பண்ணிடுவோங்க. ஒரு ஃபார்மர் வந்து ஒரு ஃபார்மரோ கஸ்டமரோ எங்களை வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பேசிக் செட் ஆஃப் பேப்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் தேவைப்படுங்க. அது எல்லாத்துக்கிட்ட இருக்கிற பேப்பர்ஸ் தான். ஸோ அந்த பேப்பரை கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் பொருள் இலக்கி நாங்களே இன்ஸ்டாலும் பண்ணி கொடுத்துருவோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த மானியம் வாங்குறதையும் நாங்களே எல்லாமே பண்ணி கொடுப்போங்க. ஸோ இந்த மானியத்துக்காக அவங்க கொடுக்க வேண்டியது வெறும் பேப்பர் ஒர்க் மட்டும்தான். அதுவும் அவங்க நிறைய ஆஃபீஸ் ஏறி இறங்க தேவையில்லை. எல்லா பெனிஃபிட்டும் அவங்களுக்கு இதிலிருந்து இருக்குங்க. இது வந்து 5 ஏக்கர் வரைக்கும் ஒரு மானியமும், 5 ஏக்கர் மேலே 12.5 ஏக்கர் வரைக்கும் இன்னொரு மானியமும் கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்ச இடத்துல தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து நாங்கள் வந்து கேம்ப் மாதிரி போடுறோங்க வில்லேஜஸ்லாம் போய். ஸோ நீங்கள் எங்களை காண்டாக்ட் எப்போ வேணாலும் பண்ணலாம். இது எங்களோட நிறுவனம். ஸோ எங்களை வேறு எந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். என்னோட பேர் கார்த்திக் சவுந்தரராஜன். நான் வந்து ஃப்ளோடெக் பாலி ஸ்டாலில் அக்ரி இன்டெக்ஸ் 2024 ஸ்டால் போட்டிருக்கோம். என்னென்னா புது டெக்னாலஜி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இது என்னென்னா ஃபார்மர்ஸ் வந்து தேங்காய், நிறைய தேங்காய் வர்றப்போ அதை வந்து சைஸ் வைஸாக பிரித்து விற்கிறதுக்கு பார்ப்பாங்க. இப்போ சின்ன தேங்காய், பெரிய தேங்காய், மீடியம் சைஸ் தேங்காய், இதை வந்து சைஸ் வைஸாக பிச்சு அதை பிரித்து அந்தந்த ரேட்டுக்கு விற்கிறதுக்காக நிறைய தேங்காய் பிரிக்கிறதுக்கு டைம் ஆகுங்கிறதுனால நம்ம இந்த தேங்காய் ஷார்ட்டிங் பண்ணுறது
சைஸ் வாரியாக பிரிக்கிறதுக்காக நம்ம இந்த இதை டெவலப் பண்ணியிருக்கோம். இதை ரோபோ யூஸ் பண்ணி, நம்ம கேமரா யூஸ் பண்ணி இந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த ரோபோ வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த தேங்காவோட சைஸ் என்னென்னு கண்டுபிடிச்சி அந்தந்த டப்பாவில் அந்தந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி டப்பாவில் போட்டுரும். ஸோ அது போட்டதுக்கப்புறம் அதை வந்து நம்ம பேக்கேஜிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை பிடிச்சி நம்ம பேக் பண்ணி அப்படியே விற்கிறதுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இதுதான் டெக்னாலஜி. இது வந்து மணிக்கு இவ்வளோ தேங்காங்கிற இதுக்கு நம்ம ஸ்பீடுக்காக நம்ம எந்தெந்த ஸ்பீடு வேணுமோ அந்த டெக்னாலஜிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மருக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெக்னாலஜி டெவலப் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அக்ரியில் நிறையா ரோபோட்ஸ் இப்போ வருது. அக்ரி ஃபீல்டில் ஃபார்மர்ஸுக்கு நிறைய ரோபோட்ஸ் டெக்னாலஜி தேவைப்படுது. அதுக்காக நம்ம இந்த டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ளோடெக் பாலிஸ்டாலில் நாங்கள் டெவலப் பண்ண கம்பெனி, என்னோடய கம்பெனி பேர் ஆட்னா ஆட்டோமேஷன். ஃப்ளோடெக் பாலிக்காக டெவலப் பண்ணி இந்த ஸ்டாலில் அக்ரி இன்டெக்ஸில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம்.